ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஹேர் ஆயில் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஹேர் ஆயில் பாருங்கள், என்னுடைய ஹேரில் அப்ளை பண்ணோடனே என்னோடய ஹேர்லாம் எந்த கலரில் மாறிடுச்சு பாருங்கள், நல்லா கருகருன்னு மாறிடுச்சுங்க. இதை நீங்கள் ஒரு வாரம் மட்டும் தொடர்ந்து பயன்படுத்தினா போதும், உங்கள் முடியெல்லாம் டோட்டலாக இந்த மாதிரி கருமையாக மாறிடும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு இளநரைகள் இருந்தால் கம்ப்ளீட்டாக குறைஞ்சிரும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் தான் ரெடி பண்ணியிருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நான் ஆல்ரெடி இதை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நல்ல ரிசல்ட் இருக்குது. இந்த ஹேர் ஆயிலை தான் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் ஃபுல்லாக பார்க்கலாம். பாருங்கள் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நல்ல ஒரு டார்க் கலர் இருக்குது. இதை ஒரு வாரம் மட்டும் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணி பாருங்கள், நீங்களே அசந்து போயிடுவீங்க. உங்கள் முடியெல்லாம் அந்தளவுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், இதில் ஒரு மூணே மூணு பொருளை மட்டும் நம்ம பயன்படுத்தி செம்மையாக இந்த ஹேர் ஆயிலை வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் இதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது, எப்படி நம்ம ஹேர்லாம் அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம சூப்பரான ஹேர் ஆயில் தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி மிக்ஸி ஜார்னு எடுத்துக்கோங்க, நல்லா க்ளீனாக இருக்கணும், கொஞ்சம் கூட அதில் தண்ணி இருக்கக்கூடாது, ஈரப்பதமே இருக்கக்கூடாது. இப்போ நம்ம இதில் சேர்க்க போகிற முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னா, நம்ம இதில் வந்து கரிஞ்சீரகத்தை தான் ஆட் பண்ண போகிறோம். நம்ம வந்து அதிகமாக ரெடி பண்ண போகிறதில்ல, கொஞ்சமாக தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தகுந்தது மாதிரி நம்ம பொருட்களை எடுத்துக்கலாம். இதில் வந்து கரிஞ்சீரகம் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். அடுத்து நம்ம இது கூட என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, வெந்தயம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க. ரெண்டுமே ஒரே அளவு எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டு பொருளை வச்சு தான் நம்ம சூப்பராக ஒரு ஹேர் ஆயில் வந்து ரெடி பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குங்க. உங்கள் முடியில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை வந்து க்யூர் பண்ணி கொடுக்கும். இப்போ இதை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ இதை வந்து நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதாவது நைஸானால் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, அதாவது ஒன்று ரெண்டாக அரைப்படுற மாதிரி இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். அரைச்சி எடுத்திங்கன்னா இப்படி தான் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும், நைஸாக வந்து அரைக்கக்கூடாது. இந்த பாருங்கள் கையில் தொட்ட குறை குறை தான் இருக்குது. இந்த மாதிரி தான் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம இந்த ஹேர் ஆயில் வந்து எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்றத ரொம்ப ரொம்ப முக்கியம். இதே மெத்தடில் தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும், அப்போ தான் நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இப்போ நம்ம இதை அப்படியே வச்சிடலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு ஆயில் எடுத்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சமாக தான் எடுத்துக்கிறேன். இதில் என்ன ஆயில் நம்ம சேர்க்க போகிறோம் அப்படின்னா, கோகனட் ஆயில் தாங்க எடுத்துருக்கோம். செக்கில் ஆட்டின கோகனட் ஆயில் தான் எடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஹேர் க்ரோத்துக்கு, முடி வந்து கருமையாகிறதுக்கு, முடி நல்லா வளர்கிறதுக்கு, எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சமாக ஒரு 50 மில்லி மட்டும் தேங்காய் எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு தான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து நிறைய உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் ஒரு பாட்டிலில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு நீங்கள் ஆயில் எடுத்துக்கிட்டு ரெடி பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இப்போ நான் கொஞ்சமாக தேவையான மட்டும் எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம அப்படியே டைரெக்டாக நம்ம அடுப்பில் வச்சு காய்ச்சக்கூடாது. இதை வந்து வேறு மெத்தடில் தான் நம்ம அதை வந்து காய்ச்சி சூடுபடுத்த போகிறோம். இப்போ வந்து அதை எப்படி நம்ம ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி ஒரு பாத்திரம் ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க, எந்த பாத்திரமாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி விட்டுலாம். ஆன் பண்ணி விட்டு இதில் வந்து தண்ணியை வந்து சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா சூடாகணும். இப்போ நல்லா அந்த பபுள்ஸ் மாதிரி வருது பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எடுத்து வச்சுருக்கோம் இந்த ஆயிலை வந்து நடுப்புற வச்சுருங்க. இந்த தண்ணி நல்லா கொதிக்க கொதிக்க இந்த ஆயில் வந்து நல்லா சூடாயிடும். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து சூடு பண்ணி எடுக்கணும். டைரெக்டாக நீங்கள் வந்து சூடு பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி நம்ம சூடுபடுத்தும் பொழுது ரிசல்ட் வந்து நமக்கு ஒரு நேச்சுரலாக நல்லா கிடைக்கும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பொடியை வந்து ஆட் பண்ணிடலாம். இந்த ஆயிலில் வந்து இந்த பொடியை போட்டுக்கலாம். ரொம்ப உங்களுக்கு கொதிச்சதுன்னா அப்படியே குறைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை நல்லா கிண்டி விட்டுடலாம். பாருங்கள் கரிஞ்சீரக பொடியும் வெந்தய பொடியும் சேர்த்தவொன்னே நல்லா வந்து கலர் எப்படி பிளாக் கலரில் வருது பாருங்கள். இன்னும் வந்து இந்த ஆயில் கொதிக்க கொதிக்க நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இது வந்து கொதிக்கணும், இங்கே பபிள்ஸ் வர மாதிரி அதில் வரணும். அந்தளவுக்கு கொஞ்சம் லைட்டாக நம்ம கொதிக்க வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகி. இது வந்து எடுக்கும் பொழுதும் நம்ம வைக்கும் பொழுதும் ஈஸியாக வச்சிடலாம், ஆனால் எடுக்கும் பொழுது ரொம்ப கவனமாக எடுக்கணும், ரொம்ப சூடாக இருக்கும்.
ஏதாவது இடுக்கி மாதிரி பயன்படுத்தி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள் இன்னும் கலர் வந்து நல்லா டார்க் ஆகிட்டு வருது. கரிஞ்சீரகத்தோட எசன்ஸ்லாம் நல்லா இறங்கணும் இல்லை, வெந்தயம் கரிஞ்சீரகம் ரெண்டு எசன்ஸ் நல்லா இறங்கும் பொழுது தான் அந்த ஆயில் வந்து நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க நீங்கள், அப்போ தான் நமக்கு இந்த மாதிரி கலர் வந்து சேஞ்ச் ஆகி வரும். இப்போ பாருங்கள் நேரம் ஆக ஆக இன்னும் நல்லா ஒரு திக்காகவும் வருது, அது இல்லாமல் நல்லா வந்து கலர் பிளாக்காக சேஞ்ச் ஆகி வருது பாருங்கள். இப்போ சைடெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி பபிள்ஸ் வருது பாருங்கள். நீங்கள் வந்து ஃப்ளேம் வந்து குறைச்சே வச்சுக்கணும், அதிகமாக வச்சிங்கன்னா பாருங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஆடுது இல்லை, அதனால் ஷேக் ஆகுது பார்த்திங்களா, அப்போ கீழே கொட்டிடும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வந்து இதை வந்து சூடுபடுத்தி எடுத்துக்கணும். இப்போ நல்லா சூடாயிடுச்சு, லைட்டாக பாருங்கள் சைடெல்லாம் நுற மாதிரி இப்படியே கட்டி வருது. இப்போ நம்ம இதை வந்து அப்படியே எடுத்துடலாம், ஸ்டவ்வை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள், சைடெல்லாம் அப்படியே ஒட்டுது பாருங்கள், நல்ல ஒரு டார்க் கலரில் இந்த மாதிரி நமக்கு கிடைக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும் எஃபெக்டிவாக ஹேர் ஆயில். இப்போ நம்ம இதை வந்து ஆற வச்சுக்கலாம். இப்போ ஆயில் வந்து நல்லா ஆறிடுச்சு பாருங்கள், இந்த ஸ்பூனில் எந்த அளவுக்கு பிளாக்காக பிடிக்குது பாருங்கள், நல்லா ஒட்டியிருக்கு. இதை வந்து நம்ம ரெகுலராக 1 வாரம் மட்டும் தொடர்ந்து பயன்படுத்தினாலே போதும், உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உங்கள் கரும்பு அதாவது டோட்டலாக இருக்கிற வெள்ளை முடி எல்லாமே நல்லா வந்து பிளாக் கலருக்கு மாறிடும், வளர முடி நல்லா கருகருன்னு வளர ஆரம்பிக்கும், கொட்டுற முடியாக இருந்தால் அப்படியே ஸ்டாப் ஆகிடும். ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் இது வந்து கொடுக்கும், அந்தளவுக்கு இது பவர்ஃபுல்லான ஹேர் ஆயில். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து ஆல்ரெடி நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த ஹேர் ஆயில் வந்து ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சு இதை ஹேரில் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன், நல்ல ரிசல்ட் இருக்குது எனக்கு. அதனால தான் உங்களோட நான் இதை வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு ஆல்ரெடி கொஞ்சமான முடி தான், இப்போ நான் வளர வச்சிட்ருக்கேன் முடியை, நல்லா வளர்க்கணும் அப்படின்ட்டு இந்த ஹேர் ஆயிலை தான் நான் டெய்லியும் ஹேரில் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, நான் வந்து அந்த வெந்தயம் கரிஞ்சீரகத்தோடய உள்ளே போட்டு நான் வச்சுருக்கேன், நீங்கள் தேவைன்னா மட்டும் அப்படி போட்டு வச்சுக்கோங்க, அப்படி இல்லைனா ஒரு 2 நாள் விட்டுட்டு இதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, இந்த ஆயில் ரெண்டு ஒன்று தாங்க. இப்போ நான் இதை கூட ஊற்றி வச்சுப்பேன், இதை வந்து நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், நல்ல ரிசல்ட் எனக்கு இருக்குது, என் முடியெல்லாம் நல்லா கருகருன்னு மாற்றி கொடுக்குது. இதை வந்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அது உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு தகுந்தது மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி இருக்குது பாருங்கள், நீங்கள் அப்படியே அந்த சக்கையோடையே சேர்த்து உள்ளே போட்டுக்கோங்க, அப்புறமேட்டு எடுத்து வடிகட்டிக்கோங்க, ஏன்னா அப்போ தான் எசன்ஸ்லாம் நல்லா இறங்கும், இறங்கினா தான் நமக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி பயன்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இதை வந்து எல்லாருமே ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். நரமுடி இருக்கிறவங்க தான் அப்ளை பண்ணணும் அப்படின்றதுலாம் கிடையாது, யார் வேணாலும் இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம், நமக்கு எந்த ப்ராப்ளமும் பண்ணாது. கண்டிப்பாக நீங்கள் செக்கில் ஆட்டின கோகோனட் ஆயிலில் தான் இதை வந்து நீங்கள் பயன்படுத்தணும், அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஆயிலை வந்து என்னுடைய ஹேரில் நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு ஒரு பிளாக் கலரில் மாறுதுன்னு மட்டும் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு 2 ஹவர்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க, மைல்டு ஷாம்பு போட்டு. இப்போ இதை என்னுடைய ஹேரில் அப்ளை பண்ண போகிறேன், வாங்க. ஒரு வாரம் மட்டும் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா போதும், இந்த ஹேர் ஆயில் இப்படி ஆயிடுங்க பாருங்கள், எப்படி இருக்குன்ட்டு கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஒரு வாரம் மட்டும் நீங்கள் அப்படியே வச்சுருந்தீங்கனாலே இந்த மாதிரி திக்கான ஆயிலாக மாறிடும், அது மட்டும் இல்லை நல்லா வந்து உங்களுக்கு கலர் பிடிக்கும் உங்கள் முடியில. எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ டார்க் கலரில் இருக்குது, நல்ல பிளாக் கலரில் உங்களுக்கு மாற்றி கொடுக்குங்க முடிய. இப்போ இந்த ஆயிலை வந்து என்னுடைய ஹேரில் தான் நான் அப்ளை பண்ண போகிறேன். இப்போ இந்த ஆயிலை வந்து என்னுடைய ஹேரில் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எங்கெங்கெல்லாம் நரை முடிகள் இருக்கோ அந்த இடத்துல நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருங்க. நல்லா அப்ளை பண்ணும்பொழுதே நீங்கள் லைட்டாக ஒரு மைல்டாக ஒரு மசாஜ் வந்து கொடுத்துக்கிட்டே அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்ளை பண்ணும்பொழுது நல்லா வந்து ஸ்கால்ஃபில் வந்து அந்த ஆயில் நல்லா இறங்கி நல்லா ஹேர் க்ரோத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணும், அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை உங்களுடைய நரை முடிகளை வந்து வளர்ற முடியை கூட நல்லா கருகருன்னு வளர வைக்கிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும், அந்தளவுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான ஹேர் டை தான் இது, ஹேர் டை ஆயில் தான் இது. நீங்கள் டையாக கூட இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அந்தளவுக்கு உங்கள் முடியை வந்து நல்ல ஒரு பிளாக் கலரில் சேஞ்ச் பண்ணி கொடுக்கும், சூப்பராக இருக்கும் இந்த ஹேர் டை ஆயில். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்,
ட்ரை பண்ணாமல் நீங்கள் எந்த ரிசல்ட்டும் சொல்லாதீங்க. 1 வீக் மட்டும் இதை தொடர்ந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வாங்க. உங்கள் எல்லா முடியும் நல்லா கருகருன்னு மாறிடும். இதை வந்து ஜென்ஸ் கூட ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு மீசை தாடி நரைச்சிருந்தா கூட அதுக்கு கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா கருமையாக மாற்றிடும். அதேமாரி வளர்கிற முடியும் நல்லா கருகருன்னு வளரும். இதை வந்து சின்ன குழந்தைங்களுக்கு கூட இந்த ஹேர் டை ஆயிலை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி விடலாம். எந்த விதமான சைட் எஃபெக்ட் பண்ணவே பண்ணாது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஜென்டிலாக மசாஜ் வந்து கொடுத்துருங்க. இந்த மாதிரி 2 கைலையும் நல்லா பெரட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு ஹேர்க்குள்ளே இந்த மாதிரி விரலை விட்டு நல்லா இந்த மாதிரி மசாஜ் கொடுங்க. அப்போ நல்லா ஸ்கால்ஃபுக்குள்ளே இறங்கும். உங்களுக்கு நல்லா ஒரு 2 ஹார்ஸ் மட்டும் அப்படியே விட்டுருங்க. நல்லா ஹேரில் வந்து பிடிக்கும் கலர். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டோட்டலாக உங்கள் ஒயிட் ஹேர் எல்லாம் அப்படியே சேஞ்ச் ஆயிரும். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து கொஞ்சமாக ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கப்புறமேட்டு நிறைய ஆயில் வந்து ரெடி பண்ணி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்போயுமே உங்கள் ஹேருக்கு யூஸ் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு முடியெல்லாம் நல்ல பிளாக்காக சேஞ்ச் ஆக்கி கொடுக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். எனக்கு நிறைய நிறைய முடிகள் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நான் அப்ளை பண்ண உடனே எந்த அளவுக்கு பிளாக்காக சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் கூட நம்ம ஹேரை நல்லா சீவிட்டு அப்படியே நம்ம வெளியில் கூட போய்க்கலாம். நம்ம ஆயில் வச்சது மாதிரியே தான் இருக்கும். நம்ம டை வந்து அப்ளை பண்ண மாதிரி என்ன அப்ளை பண்ண மாதிரி தெரியவே தெரியாது. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நல்லா கருகருன்னு இருக்கு. முன்னேற்றி பகுதியிலலாம் நல்லா நமக்கு ஒயிட் முடி நிறைய இருக்கும். அங்கே தான் பெரும்பாலும் அதிகமாக இருக்கும். அந்த இடத்துலலாம் இந்த மாதிரி நல்லா வந்து அப்ளை பண்ணி விட்டுருங்க. அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் கொடுத்தா தான் உங்களுக்கு நல்லா உள்ள ஸ்கால்ஃபில் இறங்கும். பாருங்கள் நான் அப்ளை பண்ண எந்த அளவுக்கு நல்ல ஒரு கருகருகருன்னு மாற்றம் தெரியுது பாருங்க. ஃபுல்லாக நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருங்க. நல்லா 2 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படியே கூட நீங்கள் விட்டுருங்க. நீங்கள் காலையில் அப்ளை பண்ணால் நீங்கள் மதியம் வரைக்கும் கூட அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்கள். மைல்டான ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா சிகக்காய் யூஸ் பண்ணி உங்கள் ஹேரை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்லா உங்களுக்கு சேஞ்ச் தெரியும். இதை 1 வீக் மட்டும் நீங்கள் தொடர்ந்து பண்ணாலே உங்கள் முடியெல்லாம் நல்லா பிளாக்காக சேஞ்ச் ஆயிரும். அந்தளவுக்கு நல்ல ரிசல்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்து கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.